Welcome to this Embedded System Design IoT and PCB Design Masterclass Series. I warmly welcome you to the session. First one, early comers, welcome. Karthik Vignesh, welcome. Manjunathan, welcome. And Google, welcome. YouTuber for Tamil, welcome. Anirudh, welcome. Pradeep, welcome. Rajkumar, welcome. Deepika, welcome. YouTuber for Tamil, welcome. Sujin, welcome. Giridharan, welcome. And Stunner Somas, welcome. And Srinivasan, welcome. And Kubaranand, welcome. And Saravanan, welcome. So thank you so much. Thank you so much for your time. In our session, we are going to learn something. Like previous two days, we learned day one. We learned introduction of IoT. Day two, we learned like communication protocols. What are communication protocols? Plus artificial intelligence. What is artificial intelligence la vandu nama eppadi IoT la nama implement pandrathu machine learning deep learning na enna abindrathu nama next session la paathom so innik session la vandu like controllers pathi paakalam so innayoda namak theory session mudinjirum so naalila irundhu like nama vandu practical session irukum so innik vandu like nama main ah vandu rendu controller paakaporam like rendu development boards ah paakaporam onnu node mcu onnu vandu esp32 அதுக்கப்புறம் ESP32 கேம் ESP32 பேஸ் பண்ணி ESP32 கேம் சொல்லி ஒன்று ஒரு டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது ஸோ இந்த மூணு போர்டையும் ஓவர்வியூ பார்த்துடலாம் ஸோ இந்த மூணு போர்டில் வந்து லைக் மேஜராக வந்து லைக் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் யூஆர்ட் ப்ரோட்டோகால் ஸ்பை I2C இந்த மூணுமே வந்து லைக் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக ஸோ யூஆர்ட்னா என்ன ஸ்பைனா என்ன I2Cனா என்ன அதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி யூஆர்ட்டுக்கும் ஸ்பைக்கும் I2Cக்கான டிஃப்ரென்ஸாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பின் அவுட்ஸ் ஆக்சுவலாக நோட் எம்சியு பின் அவுட் ESP32 கேமு அப்புறம் இது அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் IoT அப்ளிகேஷன்ஸ் இந்த போர்ட்ஸை வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் என்ன இதெல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி செஷனில் ஓவர்வியூவாக பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணி லைக் வந்து ஃபஸ்ட் வந்து லைக் திங்ஸ்பீக் ஒரு கிளவுட் திங்ஸ்பீக் கிளவுடோட இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு டெம்பரேச்சர் சிஸ்டம் வந்து எப்படி அனாலிட்டிக்கல் வியூ பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் அனலஸ் கிளவுடில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றத நாளைக்கு பார்த்துடலாம் ஓகே ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி லைக் இன்கேஸ் லைக் பேண்டக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பேண்டக் வந்து லைக் 2004 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி லைக் பேசிக்கலாக வந்து லைக் நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் லைக் மைக்ரோ கண்ட்ரோல் போர்ட்ஸ் டிஎஸ்பி போர்ட்ஸ் எஃபிஜிஏ போர்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் பேண்டக் சொல்யூஷன்ஸ் நெட்ன்ற சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே எங்களோட விஷன் வந்து ஒரு 10 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் வந்து நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் எங்களோட விஷன் ஆக்சுவலாக ஸோ இது வரைக்கும் ஒரு லைக் 2 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கோச்சிங் கொடுத்துருப்போம் இது வரைக்கும் லைக் இங்கிலீஷ்லேயும் சரி லைக் தமிழில் வந்து ரொம்ப கம்மி தான் ஆடியன்ஸ் கம்மி தான் இல்லை 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணது தமிழில் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கோச்சிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் என்னோட லிங்க்டின் லிங்க் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுங்க லைக் இன்கேஸ் கிளாரிஃபிகேஷன் இல்லை மெசேஜ் ஏதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி 8 hoursலேருந்து 24 hoursக்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகே அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைக் அட்டனன்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து இடையில இருக்கும் இல்லை எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும் ஸோ மினிமம் அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மினிமம் உங்களுக்கு 25 டேஸ் 30 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 25 டேஸ் அட்டனன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக ஸோ எப்பயுமே சேம் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இமெயில் ஐடியை வச்சு அதை வந்து கால்குலேட் பண்ணும் சாஃப்ட்வேர் வந்து கால்குலேட் பண்ணும் இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் பேசிஸ்ன்றதுனால லைக் நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும் ஸோ இன்கேஸ் காலேஜ் நேம் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்க இல்லை நேம் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் அதான் மாறி பிரிண்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துருங்க அது ரேண்டமாக ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து அட்டன்ஸ் ஃபார்ம் ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து ஃபெச் பண்ணோம் ஓகே ஸோ இன்டர்ன்ஷிப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லைக் உங்களுக்கு லைக் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு போர்ட்டலே ஜென்ரேட் ஆயிரும் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா போர்ட்டலே ஜென்ரேட் ஆயிரும் சில செஷன்ஸ் இப்போ என்னால் நம்ம லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா ப்ராக்டிக்கல் செஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரெக்கார்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுவேன் உங்களுக்கு சோர்ஸ் கோட் PPTs வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டலில் இருக்கும் போர்ட்டலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் ஸோ ஸோ இன்றைக்கி செஷனுக்கு லைக் வந்து லைக் ஸோ வெல்கம் வெல்கம் முகமது வெற்றிவேல் வெல்கம் ரித்விக் வெல்கம் அண்ட் ஜமீர் வெல்கம் மனோஜ் வெல்கம் அப்துல் காதர் வெல்கம் ட்ரோல்ஸ் வெல்கம் சைக்கோ ட்ரோல்ஸ் வெல்கம் அண்ட் செல்வராஜ் வெல்கம் பிரியதர்ஷினி வெல்கம் கார்த்திக் வெல்கம் மனோஜ் வெல்கம் சிவகுமார் வெல்கம் கிருஷ்ணா வெல்கம் ஓகே சரவணன் வெல்கம் ஸோ நம்ம இன்றைக்கி இதை ஸோ
என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குது உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா லைக் ஆடிபிளாக இருக்குன்னா லைக் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் லைக் என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். அருண்குமார் வெல்கம், மணிகண்டன் சிவம் வெல்கம், நான் உங்கள் சேட்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். திலீப் வெல்கம். ஸோ நீங்கள் வந்து லைக் ஜீவனே பேர் சொல்லி கூப்பிடலாம், லைக் சார்லாம் தேவையில்லை, திலீப் சார்லாம் தேவையில்லை, நீங்கள் ஜீவனே பேர் சொல்லி கூப்பிடலாம் லைக் கேளுனா எம்கே. தேங்க்யூ மஞ்சுநாத் கோபால், தேங்க்யூ. ஓகே, ஸோ மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நோட் எம்சியை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் எவ்ரி டூ ஸ்லைட்ஸ் வந்து நான் முடிஞ்சளவுக்கு நான் ஸ்லோவாக போகிறேன், லைக் எவ்ரி டூ ஸ்லைட்ஸ் வந்து நான் சேட்டில் நான் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்கள், நான் கேட்குறேன் லைக் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர் டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் மெஜாரிட்டி என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கு அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன் இல்லைனா. ஓகே, ஸோ நோட் எம்சியூ. ஓகே, நோட் எம்சியூன்னா என்னென்னு பார்த்தலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லோ காஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ஐஓடி பிளாட்ஃபார்ம். ஓகே, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ்னா என்னென்னா லைக் அதோட ஃபைல்ஸ் டிசைன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லைக் வந்து அவங்க கிட்ஹப்லேயோ இல்லை வந்து விக்கிலேயோ கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. ஸோ யார் வேணாலும் அந்த ஃபைல்ஸ் எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது லைக் ஜெர்பர் ஃபைல்ஸ், அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ஜெர்பர் ஃபைல்ஸு, சோர்ஸ் கோடு எதுவுமே வந்து ப்ரொப்ரைட்டரியாக இருக்காது ஆக்சுவலாக. அதாவது கம்பெனி வந்து அவங்க எல்லாமே வந்து ஓப்பனில் விட்டுருவாங்க, யார் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஓப்பன் சோர்ஸ் ஐஓடி பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நோட் எம்சியூ அப்படின்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐஓடி பிளாட்ஃபார்ம். ஸோ நீ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். இப்போ நீங்களே இந்த போர்டை மேனுஃபேக்சர் பண்ணால் கூட நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எடுத்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லைக் ஃபிம்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் வந்து பேஸ்ட் ஆன் ESP 8266 அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாடியூல் பேஸ் பண்ணி தான் இந்த போர்டு, இந்த டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ESP 8266 மாடியூல் வந்து லைக் எஸ்பிரசிஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த மாடியூல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஏன் இவ்வளோ ஏன் ரொம்ப பாப்புலர், இந்த மாடியூல் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாடியூல் இந்த நோடெம்சியும் ESP 32 போர்ட்ஸு ESP 8266 வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக ஒய்ஃபையோட காஸ்ட் எல்லாமே ஹையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் 3000 ருபீஸ், 6000 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு ஒரு மாடியூல். ஒய்ஃபை மாடியூல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஜிட்டலில் பர்ச்சேஸ் பண்ணால் 3000 ருபீஸ் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைமாக வந்து குளோபலாக வந்து லைக் 240 ருபீஸ், 230 ருபீஸ், 300 ருபீஸ்க்கு வந்து இந்த மாடியூலில் கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப சீப் ஆக்சுவலாக, இன்னொன்று நல்ல பவர்ஃபுல், லோ பவர் கன்சம்ஷன், உங்களுக்கு பேட்டரியிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ பேட்டரியிலே உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் இது பாப்புலருக்கான மெயின் ரீசன் ஆக்சுவலாக. ஏன்னா மோஸ்ட்லி ஐஓடி டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஆப்ரேட்டடாக தான் இருக்கும். லைக் அதாவது பவர் டிபெண்ட், லைக் கண்டினியூஸ் ஆப்ரேஷனில் இருக்கும். லைக் 6 மந்த்ஸ் ஆப்ரேஷன், 1 இயர் ஆப்ரேஷன், 2 இயர்ஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதனால் லோ பவர் கன்சம்ஷன் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஐஓடி போர்ட்ஸ் நீங்கள் ஐஓடி ப்ராடக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப லோ பவர் கன்சப்ஷன் இருக்கிற மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் சில டிவைசஸ்லாம் வந்து பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த டிவைஸ் வந்து லைக் இந்த ESP 8266 மாடியூல் வந்து லைக் ரொம்ப சீப் ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஹை எண்ட் ப்ராசஸர் ஆக்சுவலாக, 32 பிட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நார்மலாக வந்து 8 பிட் 16 பிட் இல்லாமல் 32 பிட் ரிஸ்க் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நல்ல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு லோ பவர் கன்சப்ஷன், லைக் ஈவன் பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைசஸில் கூட உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் அர்டினோ, அதோட ஐடி வந்து அர்டினோ சப்போர்ட் பண்ணும். ஸோ அர்டினோவில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி லைக் ஈவன் உங்களுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக தெரியலனா கூட அந்த ப்ரோட்டோக்கால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு யூஆர்ட் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர்ட்ன்றது யூனிவர்சல் அசன்ட்னஸ் ரிசீவர் ட்ரான்ஸ்மிட்டர் ஆக்சுவலாக. அது வந்து சீரியல் கம்யூனிகேஷன், அதை நான் டீட்டெயிலாக நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓகே, ஸோ யூஆர்ட் வந்து லைக் சிம்பிளாக 2 லைன்ஸ் 3 லைன்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, யூஆர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அர்டினோ யூஸ் பண்ணுறப்ப. ஸோ லைக் மற்ற ப்ரோட்டோகால்ஸ் லைக் ஈவன் ஸ்பைனா கூட உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மி, ஏன்னா ஏற்கனவே லைப்ரரிஸாக இருக்கும். அந்த லைப்ரரிஸை நீங்கள் கால் பண்ணிவிட்டு, நீங்கள் ஹெட்டர் ஃபைல்ஸை நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் த ப்ரோட்டோக்கால், நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அர்டினோ பொறுத்த வரைக்கும் அதுதான் அட்வான்டேஜ். பட் என்னென்னா, நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எம்ப்ராய்டர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லைக் வந்து என்றைக்குமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அது வந்து அர்டினோ ஐடி வந்து ஹெல்ப் பண்ணாது ஆக்சுவலாக. ரொம்ப டீட்டெயிலாக உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, யூஆர்ட்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. சும்மா சீரியல் பிரிண்டர்னு கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு யூஆர்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆக்சுவலாக. யூஆர்ட்டில் ஸ்பைலாம் வந்து சும்மா அந்த ஏபி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பை ப்ரோட்டோக்கால் முடிச்சுடுவீங்க.
ஆக்சுவலாக ஸ்பை ப்ரோட்டோக்காலில் என்ன நடக்குது, ஐ டு சி ப்ரோட்டோக்காலில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஐடி யூஸ் அர்டினோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, பட் அது நீங்கள் ஸ்க்ராச்சிலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா, லைக் வந்து எனி மைக்ரோ கண்ட்ரோலர் வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒன்ஸ் அது அந்த ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈவன் 8052னாலும் சரி, பிக்னாலும் சரி, எல்லாமே வந்து ஒரே இதில் தான் இருக்கும். நீங்கள் டேட்டா ஷீட் பார்த்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். STM32னாலும் சரி, டேட்டா ஷீட் பார்த்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நோட் எம்சியோட பிளாக் டயக்ராம். ஆக்சுவலாக பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அனலாக் பின்ஸு, ஸோ லைக் ஜிபிஐ ஓலாம் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட்டு, த மாசி சிப் செலக்ட் மாஸ்டர் அவுட் ஸ்லேவ்ன்னு சிப் செலக்ட் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அவுட் சீரியல் கிளாக், இதெல்லாமே ஸ்பை ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் 3.3 வோல்ட்டு ரீசெட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து பிளாக் டயக்ராம். ஆக்சுவலாக நோட் எம்சியோட பிளாக் டயக்ராம் இதில் மெயினாக கவர் பண்ணியிருக்க மூணு ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஆர்ட் ப்ரோட்டோக்கால், ஒன்று ஸ்பை ப்ரோட்டோக்கால், அதுக்கப்புறம் ஐ டு சி ப்ரோட்டோக்கால். ஓகே, மீதி எல்லாமே ஜிபிஐ ஓப்பன்ஸு ப்ளஸ் அன்லாக் பின்ஸ் இருக்குது, அன்லாக் டேட்டா இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ESP8266ஓட மாடியூல் நீங்கள் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் 32-bit ரிஸ்க் சிபியு. ஆக்சுவலாக அந்த கோர் வந்து 10 சிலிக்கான்ற ஒரு கம்பெனியோட கோர். ஆக்சுவலாக 10 சிலிக்கான்றது வந்து லைக் ஐபி மேன் ஐபி லைக் ஆம் மாதிரி அவங்க வந்து ஒரு தனி ஆம் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்பெனி. ஆக்சுவலாக அவங்க வெறும் கோர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த கோரை எடுத்துகிட்டு அந்த கோரை வாங்கிட்டு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அவங்க சிப் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிரஸிவ் சிஸ்டம்ஸ்ன்றவங்க ஆக்சுவலாக அந்த கோர் வந்து 10 சிலிக்கா கம்பெனிலேருந்து கோரை வாங்கிட்டு வந்து அவங்க வந்து சிப் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டாங்க. ESP8266 அப்படின்னு சிப் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. இது 80 MHz இந்த ப்ராசஸர் ஆப்ரேட் ஆகுது. லைக் குவாட் லைக் QSPI லைக் குவாட் எஸ்பிஐ இருக்குது. ஆக்சுவலாக 4-line SPI. ஆக்சுவலாக உங்களுக்கு 2-line SPI நார்மல் ஸ்பைல வந்து 2-line கம்யூனிகேஷன் நடக்கும், குவாட் எஸ்பிஐயில் வந்து 4-line கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, குவாட் எஸ்பிஐ. அது போக IEEE ஒய்ஃபை இன்டர்ஃபேஸ், IEEE 802.11 ஒய்ஃபை இன்டர்ஃபேஸ் இருக்குது, ப்ளஸ் 16 GPI ஓப்பன்ஸு. இது எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் பின்ஸ். மல்டிப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஜிபிஐவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், I2C யூஸ் பண்ணிக்கலாம், I2S ஆக்சுவலாக அந்த ஆடியோ கேதர், I2S இன்டர்ஃபேஸ், அப்புறம் யூஆர்ட். அது போக ஒரு 10-bit ADC அன்லாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர், அப்புறம் 3 PWM பல்ஸ் வித் மாடுலேஷன். ஓகே, மோட்டர் கண்ட்ரோலுக்கு மோட்டர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன். ஆக்சுவலாக நோட் எம்சியோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கார்த்திக் வெல்கம், ராஜ்வேல் வெல்கம், அண்ட் வித்யாகம்ரம் வெல்கம், பாஸ்கர் தமிழன் வெல்கம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் நோட் எம்சியூ ESP8266 பற்றி உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர். எதுக்காக நம்ம நோட் எம்சியூனா என்ன, லைக் என்ன கோர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸர் உள்ளே இருக்குது, ப்ளஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, மஞ்சுநாதன் கோபால், ஸ்பை ஆக்சுவலாக சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். ஓகே, சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், ஸ்பைன்றது வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக அது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஆக்சுவலாக TCP/IP UDP இல்லை, அது வந்து சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக, பட் இது வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஓகே, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, அண்ட் மணிகண்டன் சிவம் தேங்க்யூ, சரவணன் தேங்க்யூ, முகமத் தேங்க்யூ, மணிகண்டன் தேங்க்யூ, அண்ட் ராஜகுமாரி தேங்க்யூ, அனிருத் தேங்க்யூ, இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிப்பீட்டா. ஓகே, சூர்யா ரிப்பீட். ஓகே, ராஜ்குமார் தேங்க்யூ. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன், லைட்டாக ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, நோட் எம்சியூ வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ் IoT பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக லோ காஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் IoT பிளாட்ஃபார்ம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அவங்க ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து லைக் ஓப்பனாக விட்டுருவாங்க. ஆக்சுவலாக சைட்டில் வெப்சைட்டில் கிட்ஹப்லேயோ இல்லையோ அவங்க விக்கிலேயோ கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஸோ யார் வேணாலும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ESP8266 அப்படின்ற ஒரு மாடியூல் பேஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ESP8266 வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து லைக் எக்ஸ்பிரசிவ் சிஸ்டம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த கோர் வந்து பார்த்திங்கன்னா 10 சிலிக்காவோட கோர். ஆக்சுவலாக 10 சிலிக்காவோட கோர். இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து லைக் லோ பவர். ஆக்சுவலாக இன்னொன்று ரொம்ப ப்ராசஸர் வந்து ரொம்ப சீப்பு, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். ஆக்சுவலாக லைக் 300 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து லைக் 32-bit ரிஸ்க் மைக்ரோ கண்ட்ரோலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ IoT அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இது வந்து நல்லா ஃபிட் ஆகும். ஏன்னா ஒய்ஃபைலேருந்து எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஓகே, ஒய்ஃபை மாடியூல்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. அது போக வந்து ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து ஸ்பை ப்ரோட்டோக்கால், ஆக்சுவலாக I2C ப்ரோட்டோக்கால், I2S ப்ரோட்டோக்கால், ஆக்சுவலாக யூஆர்ட் ப்ரோட்டோக்கால், இது எல்லாமே இன்பில்ட்டாக உள்ளே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது போக 10-bit ADC ஒரு சென்சர் இன்டர்ஃபேஸ்க்கு என்னென்ன தேவையோ சென்சர் இன்டர்ஃபேஸும் அது ஒரு IoTக்கு மேக்ஸிமம் தேவையான ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது போக மோட்டர் கண்ட்ரோல் 3 PWM வந்து லைக் பல்ஸ் வித் மாடுலேஷன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி மோட்டர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது.
ஸோ இது எல்லாமே வந்து ஆன் சிப்லேயே இருக்குது, ESP8266 ஆன் சிப்லேயே இருக்குது. ஓகே, ESP32 வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலுமே பட் ஃபீச்சர்ஸில் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, லைக் அதோட ப்ராசஸிங் ஸ்பீடில் சொல்கிறேன், ப்ராசஸிங் ஸ்பீடில் வந்து இது வந்து டுயல் கோர் ஆக்சுவலாக, ESP32 வந்து டுயல் கோர் ஆக்சுவலாக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்பிரசிவ் சிஸ்டம்ஸ் தான், லைக் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஏடிசி, ஸ்பை, யூஆர்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் பைத்தான்லேயும் கூட நீங்கள் சர்க்கியூட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பைத்தானில் கூட நீங்கள் வந்து கோட் எழுதிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பைத்தானில் கோட் எழுதிக்கலாம், அர்டினோ சப்போர்ட் பண்ணுவோம், லைக் விஎஸ் கோடு, மைக்ரோசாஃப்ட் விஎஸ் கோட் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்போர்ட் ப்ரோக்ராமர், ஆன்போர்ட் ப்ரோக்ராமர், யூஎஸ்பி டு யூஆர்ட் கன்வெர்டர் இருக்குது, ஆன்போர்ட் ப்ரோக்ராமர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ESP32. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ESP32க்கும் ESP8266க்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மைக்ரோ கண்ட்ரோல் வந்து சிங்கிள் கோர் ஆக்சுவலாக, ESP8266 நோட் எம்சியில், ESP32 வந்து டுயல் கோர். ஓகே, டுயல் கோர், ஒய்ஃபை இன்டர்ஃபேஸ் வந்து லைக் இது வந்து பேண்ட் வித் ஆக்சுவலாக 20 MHz பேண்ட் வித், இது 40 MHz பேண்ட் வித் ஆக்சுவலாக. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ளூடூத் வந்து ESP8266 கிடையாது, பட் ESP32 வந்து ப்ளூடூத் மாடியூல் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர் ஆக்சுவலாக, ESP32 வந்து ரொம்ப ஸ்பீட் ஆக்சுவலாக, ESP8266 விட அதிக ஸ்பீட் ஆக்சுவலாக, 160 MHz. ஆன் சிப் எஸ்ராம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இமேஜஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எஸ்ராமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அது வந்து லைக் வாலட்டைல் மெமரி, அது போக ஃப்ளாஷ் மெமரியும் இருக்குது, பெர்மனன்ட் மெமரி ஆக்சுவலாக, நான் வாலட்டைல் மெமரி. GPIO வந்து 17 GPIOs, இதில் 34 GPIOs. ஓகே, 34 GPIOs. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து லைக் 8 சேனல் ஆக்சுவலாக, இதில் PWM வந்து 8 சேனல், இதில் 16 சேனல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்பை வந்து லைக் 2 ஸ்பை, இதில் 4 ஸ்பை ஆக்சுவலாக, ஐடிசி, ஸோ ஐடிசி, ஐடிஎஸ், யூஆர்ட். ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆன்போர்டில் ப்ளூடூத்து ப்ளஸ் வந்து டுயல் கோர் ப்ராசஸர் ஆக்சுவலாக. ஸோ மல்டி ப்ராசஸிங் வந்து பாசிபிள் ஆக்சுவலாக ESP32. இன்னொன்று வந்து லைக் நீங்கள் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் கேமரா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ESP32 வந்து உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆன்போர்டில் ஆன்போர்டு எஸ்ராம், ஆன் சிப் எஸ்ராம் இருக்குது, லைக் வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதுபோக கேன் இன்டர்ஃபேஸ், கேன் இருக்குது ஆக்சுவலாக, கண்ட்ரோல் ஏரியா நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் ESP32 இருக்குது. ஈத்தர்நெட் மேக் இன்டர்ஃபேஸ் இருக்குது, லைக் வயர்டு நெட்ஒர்க் கொடுக்குறதுக்காக ஆக்சுவலாக. ஈத்தர்நெட் மேக் வந்து வயர்டு RJ45 கண்ட்ரோல் போட்டு நீங்கள் வந்து வயர்டு நெட்ஒர்க் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக, ஈத்தர்நெட் நெட்ஒர்க் ஆக்சுவலாக. டச் சென்சர் இதெல்லாமே ஆன் சிப்லேயே இருக்குது, டச் சென்சர், டெம்பரேச்சர் சென்சரு, ஹால் எஃபெக்ட் சென்சரு, இதெல்லாமே ஆன் சிப்லேயே இருக்குது. ஓகே, ஸோ ESP32 ESP8266 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், லைக் ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ESP32 அண்ட் ESP8266 கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, உங்க சாட்காக நான் வெயிட் பண்றேன். ஸோ சாட் வர்றதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டிலே இருக்கும், லைக் ரித்திக் தேங்க்யூ, அண்ட் முகமத் தேங்க்யூ, கார்த்திக் விக்னேஷ் ரிப்பீட் கேட்குறாரு, ஓகே, அனிருத் தேங்க்யூ, ராஜ்குமார் தேவராஜ் தேங்க்யூ, ஓகே, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, அப்துல் காதர் தேங்க்யூ, மணிகண்டன் சிவம் தேங்க்யூ, ஓகே, கார்த்திக் ரிப்பீட், ஓகே, மனோஜ் தேங்க்யூ, ஓகே, மணிகண்டன் சிவம் தேங்க்யூ, ஓகே, தீபிகா தேவ் தேங்க்யூ, ஓகே, பிஜிஎம் தேங்க்யூ. ஓகே, ஸோ நான் ஷார்ட் ரீகேப் கொடுக்குறேன், லைக் நீங்கள் கேமரா இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ESP32 பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ESP32 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், லைக் 200 ருபீஸ், 300 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக, ESP8266 மாடியூலோட, லைக் நோட் எம்சியோட. ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் கோர் ப்ராசஸர், சிங்கிள் கோர் ப்ராசஸர் அப்படின்னா லைக் வந்து ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து லைக் பேரலலாக ப்ராசஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக, மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் டுயல் கோரில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு ப்ராசஸர் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுலேயுமே வேறு வேறு டாஸ்க்கு நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ மல்டி டாஸ்கிங் இதில் பாசிபிள் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா லைக் பேண்ட் வித் வந்து கூட HD40 ஆக்சுவலாக, 40 MHz ஆக்சுவலாக, இது 20 MHz ஆக்சுவலாக. ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கிடையாது, நோட் எம்சியில் ப்ளூடூத் கிடையாது, இதில் ப்ளூடூத் இருக்குது, இது ஹையர் ஸ்பீட் ஆக்சுவலாக, 160 MHz. அது போக எஸ்ராம் இருக்குது, எஸ்ராம் வந்து நான் வாலட்டைல் மெமரி, மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
அதில் வந்து அதில் நிறைய வேரியபிள்ஸ் வந்து அந்த இமேஜை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெமரி தேவைப்படும். ஓகே, ஸோ அது வந்து லைக் வந்து வாலட்டைல் மெமரியாக தான் இருக்கும், எஸ்ராம் மெமரியாக தான் இருக்கும். ஸோ அந்த வேரியபிள்ஸில் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறலாம், நீங்கள் எஸ்ராமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ரன் டைமில் வர்ற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எஸ்ராமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, ப்ளஸ் ஜிபிஐஓ லைக் 34 பின்ஸ் ஆக்சுவலாக ஜிபிஐஓ இருக்குது. அது போக வந்து சாஃப்ட்வேர் பிடபிள்யூஎம் 16 சேனல்ஸ், இது 8 சேனல் பிடபிள்யூம், இது 16 சேனல் பிடபிள்யூம். ஓகே, போக ஸ்பை, ஐடுசி, ஐடுஎஸ், யூவாட், இது எல்லாமே டபுள் இருக்குது ஆக்சுவலாக. ஐடுஎஸ் யூவாட்லாம் ரெண்டு ரெண்டு தான், பட் ஸ்பை மட்டும் உங்களுக்கு வந்து 4 ஸ்பை இருக்குது. ஐடுசி வந்து லைக் அடிஷ்னலாக ரெண்டு அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. ஏடிசி வந்து 10-bit ரெசல்யூஷன், இது 12-bit ரெசல்யூஷன் ஆக்சுவலாக. ஓகே, கேன் வந்து ESP32 கேன் இருக்குது, ப்ளஸ் ஈத்தர்நெட் மேக் இன்டர்ஃபேஸ் வந்து வயர்டு இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஈத்தர்நெட் மேக் கண்ட்ரோலர் கேன்ற வந்து கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க்ஸ் ஆக்சுவலாக. ஏடிசின்றது வந்து அன்லாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கான ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ரோட்டோக்கால் அது. ஓகே, அது போக வந்து ஆன்போர்டில் வந்து ஈத்தர்நெட், ஆன்போர்டில் டச் சென்சரு, டெம்பரேச்சர் சென்சரு, ஹால் எஃபெக்ட் சென்சர், இதெல்லாமே ஆன்போர்ட்லேயே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து லைக் நோடிஎம்சிக்கு வந்து லுவா, லைக் லுவாவில் கோட் பண்ணலாம். லைக் மைக்ரோ பைத்தான் இருக்குது, சர்க்கியூட் பைத்தான் இருக்குது, எஸ்ப்ரினோ, அடினோ. ஓகே, ஸோ இதெல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மஞ்சுநாதன் லைக் கோபால் லைக் எஸ்ராம் சைஸ் வந்து லைக் வந்து உங்களுக்கு அந்த மெயின் டேட்டா ஷீட் ESP32 டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பட் இந்த ஸ்லைடில் இல்லை, நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. எஸ்ராம் சைஸ் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா ஷீட்டில் பார்த்தா தெரியும், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பட் ESP32 கேம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதுவும் லோ காஸ்ட் மாடியூல் தான் ஆக்சுவலாக. லைக் வந்து கேமரா இன்டர்ஃபேஸ் போர்டில் லைக் ESP32 கேமுக்கு முன்னாடி லைக் நீங்கள் வந்து ஒரு கேமரா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிஎஸ்பி ப்ராசஸில் நீங்கள் வச்சு பண்ணணும் அப்படின்னா லைக் மினிமம் வந்து 6,000 rupees அது ஆகும் ஆக்சுவலாக. அந்த டெவலப்மெண்ட் போர்ட் சொல்கிறேன், 6,000 rupees ஒரு 10,000 rupees வரைக்கும் ஆகும் டெவலப்மெண்ட் போர்ட் கேமரா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. பட் ஸ்டில் இதில் வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிஎஸ்பி அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. பட் ஓரளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் லைக் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனு, ஃபேஸ் ரெகக்னேஷனு, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா ஹை அண்டு லைக் மெகா பிக்சல் வந்து இதில் கம்மி ஆக்சுவலாக, ESP32 கேமில் வர்ற மெகா பிக்சல். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த ஆம்னிவிஷன் இந்த மாடியூல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம், ESP32 கேம் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இன்கேஸ் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மோஸ்ட்லி லைக் சர்வேலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபிட் ஆகும்னா, சர்வேலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபிட் ஆகும், கன்வேயர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபிட் ஆகும், ஆப்ஜெக்ட் ரெகக்னேஷன், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று நீங்கள் வந்து லோக்கல்லே நீங்கள் பண்ணலாம், எஜ்ஜிலே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து இமேஜை கேமர்லேருந்து இமேஜை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து லைக் க்ளவுடுக்கு நீங்கள் அனுப்பி, க்ளவுடில் வந்து நீங்கள் வந்து ஏஐ அல்கிரிதம்ஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ரன் பண்ணி லைக் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் சரி, கம்ப்யூட்டர்ஷன் ஏபிஐஸ் இருக்குது, அமேசான் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அமேசானில் வந்து லைக் ஃபேஸ் ரெகக்னேஷன் சர்வீஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபேஸ் ரெகக்னேஷன் சர்வீஸ் நிறைய ஆக்சுவலாக, ஆப்ஜெக்ட் ரெகக்னேஷன் சர்வீஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. கூகுள்லேயும் தராங்க ஆக்சுவலாக, கூகுள் வெர்டெக்ஸ்னு சொல்லிட்டு, கூகுள் வெர்டெக்ஸ் ஏஐன்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஸோ அதுலேயே வந்து மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டீப் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து இமேஜை வந்து நீங்கள் வந்து க்ளவுடுக்கு அனுப்பி, க்ளவுட்லேருந்து நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்து நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். பட் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏபிஐ காலுக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. லைக் சம்டைம்ஸ் லைக் 3 rupees, 4 rupees அந்த மாதிரி ஒரு ஏபிஐ காலுக்கு வந்து 3 rupees. அது வந்து நீங்கள் அந்தந்த க்ளவுட் மேனுஃபேக்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ அமேசான் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து 0.50 cents அந்த மாதிரி ஒவ்வொரு ஏபிஐ காலுக்கு வந்து $0.50 $1 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. $1 தெரியல, பட் ஒரு சென்ஸ் ஒரு பர்டிகுலர் சென்டர் லைக் 100 வந்து $1 அந்த மாதிரி, 100 காலுக்கு வந்து 100 ஏபிஐ கால்ஸ்க்கு வந்து $1 அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சார்ஜிங்கில் வேணாம் அப்படின்னா நீங்களே உங்களோட ஓன் அல்காரிதம் நீங்கள் எடுத்து நீங்கள் ஏஎஸ்பி அந்த இதில் நீங்கள் போட்டுக்கணும் ஆக்சுவலாக. பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லைக் டிஎஸ்பி ப்ராசஸர் லெவலுக்கு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியாது, பட் பேசிக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ESP32 கேமில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் அந்த ஒரு பிளாக் டயக்ராம் லைக் டிஎஃப் கார்டு ஹோல்டர் லைக் மெமரி கார்டு ஹோல்டர் ஆக்சுவலாக, எஃபிசி கண்ட்ரோல் வந்து லைக் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் எஸ்ராமு, ரீசெட்டு, லைக் டேட்டலம், இது வந்து டேட்டலம் கெப்பாசிட்டர் ஆக்சுவலாக. ஸோ இதான் பிளாக் டயக்ராம் ஆக்சுவலாக. ஸோ பின் அவுட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பை இருக்கும், ஐடுசி இருக்கும், லைக் ஜிபிஐஓஸ், ஏடிசி இருக்கும்,
பேசிக்கலாக லைக் அது போக டச் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறதுக்கு டச் சென்சர் இன்டர்ஃபேஸு, ஸ்பை இன்டர்ஃபேஸு, ஏடிசி இன்டர்ஃபேஸு, ஜிபிஐஓ, அப்புறம் ரியல் டைம் கிளாக்கு. ஸோ ஒரு ஐஓடிக்கு தேவையான எல்லாமே அவங்க இந்த கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக வீடியோ சர்வீன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமருக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து உங்களுக்கு எஃப்டி ஒரு யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்டர் தேவைப்படும். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராம் இன்பில்ட்டாக கிடையாது, இஎஸ்பி 32 இருக்குது ஆக்சுவலாக, பட் இதில் வந்து இஎஸ்பி 32 கேமில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ போர்டோட காஸ்ட் வந்து 600 ருபீஸ்லேருந்து 900 ருபீஸ் வரைக்கும் வரும், மேனுஃபேக்சர் இதை பொறுத்து, நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஒரு எஃப்டி 232 போர்டு ஒன்று தேவைப்படும் ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இஎஸ்பி தேர்ட்டி டூ கேம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஎஸ்பி 32 கேம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எஸ்ஓசி மாடல், லைக் சிஸ்டம் ஆன் சிப் மாடல் ஆக்சுவலாக, ஒய்ஃபை லைக் 32-bit சிபியூ, 160 MHz ஸ்பீடு, எஸ்ராம் வந்து 520 KB சிஸ்டம் ஆக்சுவலாக. ஓகே, 520 KB எஸ்ராமு, ப்ளஸ் ஆம்னிவிஷன் கேமராஸ், ஆம்னிவிஷன் மாடியூல்ஸ் வந்து லைக் OV7670 இதெல்லாமே டிஃபால்ட்டாக வர்றது. பட் நீங்கள் மற்ற மாடியூல் நீங்கள் வேறு ஆம்னிவிஷன் மாடியூல் நீங்கள் பண்ணுறதுதான் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, சப்போர்ட் டிஎஃப் கார்ட்ஸ், மல்டிபிள் ஸ்லீப் மோட்ஸு, லைட் வெயிட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், அப்புறம் ஃப்ரீ ஆர்டாஸ் சப்போர்ட் பண்ணோம். ஃப்ரீ ஆர்டாஸ் லைக் ஃப்ரீ ஐஓடியில் வந்து லைக் மோஸ்ட்லி மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீ ஆர்டாஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் ஸ்டேஷன் மோடு, ஆக்சஸ் பாயிண்ட் மோடு, இதெல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஃபோட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃபிர்ம்வேர் அப்கிரேட்ஸ் ஆக்சுவலாக. எப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் டிப்ளாய் பண்ண முன்னாடி நீங்கள் அந்த கோடை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கோடை நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் ரிமோட்டில், அதாவது செட்டப் பாக்ஸ் ப்ரோக்ராமிங் மாதிரி, லைக் மொபைலில் வந்து இப்போ வந்து அப்டேட் வருது இல்லையா, நீங்கள் ஒன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து ஒரு புதுசாக வந்து அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண உடனே அவங்க வந்து அப்டேட் இருக்க எல்லா மொபைல் ஃபோனுக்கும் கேட்பாங்க ஆக்சுவலாக, அப்டேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டடான சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், பண்ணி ரீபூட் ஆகிடும். ஸோ இது வந்து ரிமோட் ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து கஸ்டமர் எண்டுக்கு டிப்ளாய் பண்ணி முடித்த உடனே நீங்கள் கோட் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஓவர் தி ஏர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. லைக் ஃபிம்வேர் அப்கிரேட் வந்து லைக் ஓவர் தி ஏர் ப்ரோக்ராமிங் த்ரூ ஏர் மூலமாக, லைக் செட்டப் பாக்ஸ் ப்ரோக்ராமிங் இதெல்லாமே வந்து ஓவர் தி ஏர் ப்ரோக்ராமிங் தான். ஓகே, ஸோ ரிமோட் ப்ரோக்ராமிங், ஸோ அது வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, இஎஸ்பி 32 கேம் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். மனோஜ் வந்து லைக் ஹவுஸ் கேன் யூஸ்டுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக. கேன் வந்து லைக் வந்து கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க்ஸ் ஆக்சுவலாக, மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ரோட்டோக்கல் ஆக்சுவலாக. ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலுக்கும் வந்து லைக் வந்து லைக் இது இருக்குது, லைக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம இன்றைக்கி இதில் வந்து யூஆர்ட் ஸ்பை I2C மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், கேன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. பட் கேன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட்டோமேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்காக, ஏன்னா ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐலாம் வந்து இஎம்ஐ ஜென்ரேஷன் இஎம்ஐலாம் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் ரக்டாக இருக்கணும் கம்யூனிகேஷனில் வந்து. இப்போ யூஆர்ட்னு பார்த்தீங்கன்னா யூஆர்ட்டுக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஸ்பைனா ஸ்பைக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது, I2C-க்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த மாதிரி கேன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் கன்சிடர், அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கன்சிடரேஷன் எடுத்துகிட்டு அதுக்காக பில்ட் பண்ண ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. டிரான்ஸ்மிஷன் வந்து லைக் டிரான்ஸ்மிஷனில் அப்போ டேட்டா லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து லைக் இஎஸ்பி 32 கேம் கேன் அவங்க வந்து ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க்ஸில் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து காரில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு கேன் ப்ரோட்டோக்காலில் இந்த இது இன்டர்ஃபேஸ் பண்ணால் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆன்போர்டில் கேன் இருக்குது. ஓகே, ஸோ பிரியங்கா லைக் அட்டண்டன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸோ கிளியர்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கார்த்திக், விக்னேஷ் தேங்க்யூ, என்கே தேங்க்யூ, சூர்யா தேங்க்யூ. ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர் டைப் பண்ணுங்கள், லைக் ரிப்பீட் பண்ணுவோம் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, சேட்காக வெயிட் பண்ணுறேன். தீபிகா தேவ் தேங்க்யூ, அண்ட் கார்த்திக், விக்னேஷ், மொத்தமே 5 சேட் தான் வருது. லைக் தன்னர் சோமஸ் தேங்க்யூ,
அனிருத் தேங்க்யூ, முகமது தேங்க்யூ, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, மஞ்சுநாத் தேங்க்யூ, ரித்திக் தேங்க்யூ. ஓகே, ஸோ யூஆர்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, யூஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஏசன்ட்ரனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம இஎஸ்டி கோர்ஸில் வந்து இஎஸ்டி கிளாஸ்லேருந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பி கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ லைக் யூஆர்ட் வந்து லைக் சீரியல் போர்ட்னு சொல்லுவாங்க, லைக் சீரியல் போர்ட், காம் போர்ட், ஓகே, ஆர்எஸ் 232 போர்ட், இதெல்லாமே வந்து லைக் யூஆர்ட் தான். ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, லைக் சீரியல் போர்ட்னா காம் போர்ட், ஆர்எஸ் 232, ஆர்எஸ் 485. ஓகே, ஸோ ஆர்எஸ் 232 லைக் மோஸ்ட்லி வந்து லைக் இது வந்து லைக் கேபிள் மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 meters வரைக்கும் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து யூஆர்ட் யூஸ் பண்ணலாம். ஜென்ரிக்காக எங்கே யூஸ் பண்ணலாம், லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் டு வேறு ஏதாவது ஒரு மாடியூல் கம்யூனிகேஷனுக்கு, ப்ளூடூத் மாடியூல், ஒய்ஃபை மாடியூல் கம்யூனிகேஷனுக்கு. ஓகே, லைக் இல்லை கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனுக்கு, லைக் கம்ப்யூட்டர் டு மைக்ரோ கண்ட்ரோல் கம்யூனிகேஷனுக்கு, கம்ப்யூட்டர் டு எஃபிஜிஏ. ஸோ மொத்தமே 3 lines தான் யூஸ் ஆகும். பட் நீங்கள் ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 6 lines நினைக்கிறேன். ஆக்சுவலாக 6 lines உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அந்த ரெடி டு சென்டு, கிளியர் டு சென்டு, அந்த ஆர்டிஎஸ் சிக்னல், சிடிஎஸ் யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 2 types இருக்குது, ஒன்று சின்க்ரனஸ், ஒன்று வந்து ஏசின்க்ரனஸ். ஆக்சுவலாக பட் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே ஏசின்க்ரனஸ் தான். ஆக்சுவலாக சின்க்ரனஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக்கும் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ கிளாக் பேஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். கிளாக் பேஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து பல்காக டேட்டா அனுப்பலாம். ஆக்சுவலாக ஏசின்க்ரனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோட ஏசின்க்ரனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளாக் இருக்காது. ஆக்சுவலாக ஒன்லி வந்து ஒரு சிக்னல் தான் உங்களுக்கு வந்து லைக் எப்போயுமே ஹையில் இருக்கும். அது லோ ஆச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பட்டு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டேட்டா அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் டேட்டா முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து எகெயின் சிக்னல் வந்து ஹையாக மாறிடும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ லைக் லைக் 3x3 wire தான். டிஎக்ஸ்டி பின் இருக்கும், ஆர்எக்ஸ்டி பின் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். டிஎக்ஸ்டி தூக்கி ஆர்எக்ஸ்டியில் கொடுத்துருவாங்க, ஆர்எக்ஸ்டி தூக்கி டிஎக்ஸ்டியில் கொடுத்துருவாங்க. லைக் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு எஃபிஜி இருக்குது அப்படின்னா லைக் டிஎக்ஸ்டி வந்து லைக் டிஎக்ஸ்டி வந்து ஆர்எக்ஸ்டிக்கு போயிடும். ஆக்சுவலாக ஓகே, இதோட டிஎக்ஸ்டி வந்து இதோட ஆர்எக்ஸ்டிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிராஸில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இது மைக்ரோ கண்ட்ரோல் டு பிசினாலும் சரி எல்லாமே சேம் தான், கிராஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். டிஎக்ஸ்டி டு ஆர்எக்ஸ்டி, ஆர்எக்ஸ்டி டு டிஎக்ஸ்டி. ஸோ ஏசின்க்ரனஸில் வந்து கிளாக் இருக்காது. ஆக்சுவலாக ஒன்லி வந்து இது டைமிங் சிக்னல் மட்டும்தான். லைக் வந்து உங்களுக்கு டிஎக்ஸ்டி சிக்னல் வந்து லைக் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லைன் வந்து எப்போயுமே ஹையில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பிட், ஸ்டாப் பிட்ஸ் இருக்கும். எப்போ வந்து லைன் வந்து லோ ஆகுதோ அதுதான் ஸ்டார்ட் பிட். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எப்போ ஹை ஆகுதோ அதான் ஸ்டாப் பிட். ஸோ இந்த இது வந்து லைக் வந்து பாட் ரேட்ஸ், அதாவது டைமிங் டைமிங் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா யூஆர்ட் பாட் ரேட்னு ஒரு, அதாவது ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி சேம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். ஓகே ஓகே, யூஆர்ட்டில் யூஆர்ட்டில் ஸோ அந்த ஸோ அது வந்து லைக் பாட் ரேட், அது வந்து பாட் ரேட்னு சொல்லுவாங்க. லைக் 9600 bits per second. ஓகே, 19200 bits per second, லைக் 115200 bits per second. ஸோ ரெண்டுமே சேம் பாட் ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து டேட்டா வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகும். ஓகே, டேட்டா பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 bits யூஸ் பண்ணுவாங்க, 8 bits யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேரிட்டி பிட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக பேரிட்டி பிட் வந்து எரர் செக்கிங்காக, ஆக்சுவலாக ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி அவங்க அனுப்புறப்ப அனுப்புவாங்க. ஆக்சுவலாக ஸோ அது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு. ஸ்டாப் பிட்ஸ் வந்து 1 bit வச்சுக்கலாம், ஸ்டாப் பிட்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஸ்டாப் பிட்ஸ் 1 bit வச்சுக்கலாம், 2 bits வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு அடிஷனலாக 2 lines தேவைப்படும், ஆர்டிஎஸ் லைனும் சிடிஎஸ் லைனும் தேவைப்படும். ஆக்சுவலாக பட் யூஆர்ட் நீங்கள் சின்ட்ரனஸாக நீங்கள் யூஸ் பண்ணுற, லைக் யூஆர்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர்ட் யூஆர்ட்ன்னு இருக்குது. ஆக்சுவலாக யூஆர்ட்னா உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து கிளாக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஆர்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா அது யூஆர்ட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூஆர்ட்டோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைக் 10 meters வரைக்கும் வரும். நீங்கள் மற்ற ப்ரோட்டோக்கால் ஸ்பை I2C எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஆர்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப வந்து கம்மியான டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு வரும், லைக் 3 meters இந்த மாதிரி தான் வரும். பை I2C எல்லாம் வந்து ஜென்ரிக்காக வந்து எதுக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னா ஒரு PCBக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன்ஸ் தான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து PCB இல்லாமல் நீங்கள் வந்து வயர் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆர்ட் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இப்போ 10 meters மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் ஆர்எஸ் 485 போய்க்கலாம். ஆக்சுவலாக ஆர்எஸ் 485 வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும், லைக் 30 meters, 50 meters டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுக்கும். பட் ஜென்ரிக்காக வந்து லைக் 3 to 10 meters தான் உங்களுக்கு யூஆர்ட் ரேஞ்ச். ஆக்சுவலாக
ஸோ டைமிங் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக லைக் ஸ்டார்ட் பட் இருக்கும், லைக் பிட் ஜீரோ இல்லை லைக் பிட் ஜீரோ பிட் ஒன் லைக் எட்டு பிட் அனுப்பிடுவாங்க ஆக்சுவலாக, எட்டு பிட் அதுக்கப்புறம் ஸ்டாப் பட், ஸ்டாப் பட் வந்து ஹை ஆயிரும், த்ரீ பி லைன் வந்து ஹை ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகே ஸோ இந்த இந்த இது எப்பயுமே சாம்பிள் பண்ணுறது வந்து மிடில் தான் சாம்பிள் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ பாட் ரேட்டை பொறுத்து தான் இந்த டிஸ்டன்ஸ், இந்த டைமிங் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் பாட் ரேட், எவ்வளோ பாட் ரேட்டில் அந்த பிட்ஸ் பர் செகண்டில் அந்த அது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஓகே ஸோ நம்ம வந்து ESD டே 10 கிளாஸில் வந்து நம்ம யூஆர்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம், எஸ்டிஎம் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வீடியோ வந்து நம்ம சேனலில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுறது தான் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஸ்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்பை வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஓகே ஸோ யூஆர்ட் உங்களுக்கு கிளியராக இருந்து கிளியராக இருக்குது அப்படின்னா லைக் யூஆர்ட் எஸ் கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே ஸோ மோகன் ராஜ் வந்து லைக் நெசசிட்டி ஃபார் பேரிட்டி பிட்டின் எஸ் அண்ட் லைக் பேரிட்டி பிட் வந்து லைக் வந்து எரர் செக்கிங் தான் ஆக்சுவலாக, லைக் ஆட் பேரிட்டி ஈவன் பேரிட்டி அந்த அந்த நம்பர் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஆட் ஜீரோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு அந்த ஆட் பேரிட்டியா இல்லை ஈவன் பேரிட்டியான்னு சொல்லி அவங்க அந்த அதுக்கு ஒரு பிட் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, எரர் செக்கிங்காக தான் ஆக்சுவலாக. ஓகே பட் மோஸ்ட்லி வந்து நம்ம ஜென்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூஆர்ட்டில் வந்து நம்ம பேரிட்டி யூஸ் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக, ஜென்ரிக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பேரிட்டி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலாஜி லைக் சில யூஸ் ஃபார் ஹோம் ஆட்டோமேஷன், லைக் ஹோம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ESP32 வந்து ESP32 மாடல் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே என்கே தேங்க்யூ, ராஜ்குமார் தேங்க்யூ, தீபிகா தேவ் தேங்க்யூ, மஞ்சுநாதன் கோபால் தேங்க்யூ, அப்துல் காதர் தேங்க்யூ, தேவிஸ்ரீ தேங்க்யூ, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, ஓகே ஸ்னேகா தேங்க்யூ, ஸ்னேகா ரிப்பீட் ஓகே என்கே ஓகே. ஸோ ஸ்னேகா லைக் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து லைக் டேட் என்னோட வீடியோ எம்பட் சிஸ்டம் டிசைன் டேட் என்னோட வீடியோ வந்து இருக்குது ஆக்சுவலாக, அதில் நம்ம யூஆர்ட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம எப்படின்றது நம்ம கவர் பண்ணியிருக்கோம், டீட்டெயில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும் ஆக்சுவலாக. ஓகே சின்க்ரனஸ் ஏ சின்க்ரனஸ் வந்து லைக் சின்க்ரனஸ் ஏற்கனவே மணிகண்டன் லைக் சின்க்ரனஸ் வந்து லைக் சின்க்ரனஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாக் இருக்கும். ஓகே கிளாக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பட் ஏசின்க்ரனஸ் வந்து கிளாக் இருக்காது ஆக்சுவலாக, கிளாக் பேஸ் பண்ணி இருக்காது ஆக்சுவலாக, சிக்னல் இருக்காது. ஓகே கிளாக் இல்லாமல் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ ஸ்பைன்றது வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஓகே சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் ஆக்சுவலாக, லைக் ஃபோர் வயர் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஓகே இதில் வந்து ஒரு மாஸ்டர் தான் இருக்கும், மல்டிபிள் ஸ்லேவ் இருக்கும். I2C-ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மாஸ்டர் மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் இருக்கும். ஓகே ஸோ இது வந்து லைக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், இந்த மெயின்லி யூஸ் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா லைக் ஒரு லைன் வந்து சிப் செலக்ட் ஆக்சுவலாக, SS வந்து ஸ்லேவ் செலக்ட் ஆக்சுவலாக, சிலதில் வந்து ஸ்லேவ் செலக்ட்னு சொல்லுவாங்க, சில இதில் சிப் செலக்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே நிறைய நேம்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக, பட் ஸ்லேவ் செலக்ட்ன்ற வந்து இப்போ மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் இருக்கிறப்போ, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் இருக்கப்போ ஒரு ஸ்லேவை நம்ம நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லேவ் செலக்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடிஷ்னலாக ஒரு GPIO லைன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்லேவ் இருக்குது அப்படின்னா 10 GPIO லைன் தேவைப்படும். அதுதான் இந்த ஸ்பையோட டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஓகே ஸோ சீரியல் கிளாக் வந்து சீரியல் கிளாக்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. மாசி வந்து மாஸ்டர் அவுட் ஸ்லேவின், ஸோ அதை வந்து லைக் மாசியோட கனெக்ட் பண்ணிடுவாங்க, லைக் மிசோ மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட். ஓகே ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டு லைக் வந்து அடிஷ்னலாக ஸ்லேவ் கரண்ட்டாக ஸ்லேவ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து GPIO லைன் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுதான் வந்து ஸ்பையோட வந்து ட்ராபேக் ஆக்சுவலாக. இல்லை நிறைய மோட்ஸ் இருக்குது, நம்ம ஸ்பை மட்டும் கவர் பண்ணணுனாலே 3 hours ஆகும் ஆக்சுவலாக. ஸ்பையோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி வந்து லைக் பேசிக்காக லைக் வந்து யூஆர்ட்டுக்கும் ஸ்பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, யூஆர்ட் வந்து எப்பயுமே வந்து லைக் ரெண்டு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும், லைக் வந்து டிரான்ஸ்மிட்டட் டு ரிசீவர். ஓகே மல்டிபிள் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியாது, மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் மாதிரி நீங்கள் இதில் ஸ்பையை கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டிரான்ஸ்மிஷன் வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணாலும் பஸ் கான்டென்ஷன் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ யூஆர்ட் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு டிவைஸ்க்குள்ளே கம்யூனிகேஷன் அப்படின்னா யூஆர்ட் பெட்டராக இருக்கும். ஸ்பை வந்து லைக் மல்டிபிள் டிவைசஸ் லைக் 4-5 டிவைஸ் இருக்குது, 5 டிவைஸ் வச்சு நீங்கள் ஒரே நாலு லைனில் நீங்கள் எவ்வளோ டிவைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக ஒரு லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ரெண்டு டிவைஸ்னால் உங்களுக்கு 5 லைன் தேவைப்படும், 3 டிவைஸ்னால் 6 லைன் தேவைப்படும். ஸோ அடிஷ்னலாக ஒரு GPIO வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே ஸோ ஆனால் ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும், ஒரு ஏதாவது ஒன்று தான் மாஸ்டர் ஆக்ட் ஆகும். அந்த மாஸ்டர் தான் அந்த ஸ்லேவ் செலக்ட் சிங்கில் வந்து கொடுப்பார், எந்த ஸ்லேவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து மாஸ்டர் தான் செலக்ட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் லைக் டிரான்ஸ்மிஷன் இது என்ன டிரான்ஸ்மிஷன் இருக்கோ
அந்த ஸ்லேவ் வந்து லைக் வந்து அந்த மாசிலைனோ மிசோலைனோ ஆக்ட் ஆகும். ஓகே, ஐ டு சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு லைன் தான், ஒன்று கிளாக்கு ஒன்று டேட்டா. ஓகே, ஆனால் 1008 டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லைக் வந்து உங்களுக்கு 30 டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு 30 ஜிபிஐ தேவைப்படும். ஸோ ரொம்ப ரொம்ப டிவைசஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் 1008 டிவைசஸ் வந்து ரெண்டே ரெண்டு லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் மாஸ்டராக இருக்கலாம், எது வேணாலும் ஸ்லேவாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து லைக் மாஸ்டர் லைக் உங்களுக்கு எப்படி கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, லைக் வந்து லைக் ஒன்ஸ் அதாவது மாஸ்டர் வந்து லைக் வந்து அந்த ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்ரஸ் பிட்டை வந்து அனுப்புவோம். ஆக்சுவலாக எல்லா டிவைஸுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் பிட்டை அனுப்புவோம். ஸ்லேவ்ட்டேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே லைக் திருப்பி வந்து அதுக்கான டேட்டா பிட்டு அது வந்து ரீட் ஆப்ரேஷனாக ரைட் ஆப்ரேஷன்ன்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக அது ரீட் பண்ண போதா ரைட் பண்ண போதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீட் பிட்டா ரைட் பிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஸோ அதை பொறுத்து லைக் வந்து லைக் ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னா அது ரைட் பண்ண வேண்டிய அடுத்த 8 டேட்டா பிட்டை அனுப்பிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும், ஸ்டாப் கண்டிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் கண்டிஷன். ஓகே, ஸ்டார்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் கண்டிஷன். அந்த டைமிங் சிக்னலில் வந்து ரெண்டுமே லைக் எஸ்சிஎல்லும் லோ ஹைலேருந்து லோவாக இருக்கும், எஸ்டிஏவும் ஹைலேருந்து லோவாக இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ ஸ்டாப் இது வந்து ஸ்டாப் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு அட்ரஸ் பிட் அனுப்பும். ஸோ அந்த அட்ரஸ் பிட் எதுக்கு மேட்ச் ஆகுதோ, எந்த ஸ்லேவுக்கு மேட்ச் ஆகுதோ அது அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த முன்னாடி அதுக்கு அதுலேயே வந்து அது ரீட் ஆப்ரேஷன் ரைட் ஆப்ரேஷன்ன்றது இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அதை பேஸ் பண்ணி ரைட்டுனா உங்களுக்கு இது 8 டேட்டா பிட் கொடுக்கும், ரீடுனா லைக் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, லைக் இந்த மாதிரி லைக் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த ப்ளூ கலர் வந்து மாஸ்டர் வந்து அந்த எஸ்டிஏ லைனை கண்ட்ரோல் பண்ணும், இது வந்து ஸ்லேவ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சுவலாக லைனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிட்டு கண்டிஷன் வரும், அதுக்கப்புறம் ஸ்லேவ் அட்ரஸ் வரும், இதெல்லாமே மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த எஸ்டிஏ லைனை. அப்புறம் இது லைக் ரீடா ரைட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அக்னாலஜ்மெண்ட் ஸ்லேவ் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குது. ஸோ ரைட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா லைக் டேட்டா பைட் வந்து 8 பிட்டு போட்டு மாஸ்டர் வந்து 8 பிட்டு போட்டு அனுப்பிச்சிரும். ஆக்சுவலாக ஸோ ஸ்லேவ் ரிசீவ் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துரும். இதே ரைட் லைக் ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னா லைக் வந்து ஸ்லேவ் வந்து 8 பிட்டு அந்த டேட்டா லைனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு 8 பிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லேவ் வந்து 8 பிட்டு கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டே ரெண்டு லைனில் வந்து மொத்தம் 1000 டிவைஸை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அட் சைமில்டேனியஸாக ஒரு மாஸ்டர் தான் எனேபிள் ஆகும். ஓகே, அடுத்த ஒரு மாஸ்டர் எனேபிள் ஆகிருக்கப்போ வந்து மற்ற எல்லாமே வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மற்ற ஸ்லேவ்ஸில் அதாவது இன்னொரு ஸ்லேவ் வந்து மாஸ்டரை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்மிஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் டிரான்ஸ்மிஷன் முடித்த உடனே பஸ்ஸை வந்து மாஸ்டர் கொடுத்துருவோம் ஆக்சுவலாக, மற்ற மாஸ்டர்ஸ்க்கு கொடுத்துரும், மற்ற பஸ்ஸும் அந்த பஸ்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மல்டிப்புள் டிவைசஸ் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஐ டு சியில். ஓகே, ஆனால் ஸ்பீடு வந்து ஸ்பையோட கம்பேர் பண்ணுறப்ப லோ ஆக்சுவலாக ஸ்பீடு. ஓகே, ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ டு சியில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்வைஸ் லோவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் ரெண்டு லைன் வச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய டிவைஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஓகே, இன்னொன்று வந்து ஐ டு சியில் வந்து லைக் ஓப்பன் ட்ரெயின் ஆக்சுவலாக. ஐ டு சி வந்து ஓப்பன் ட்ரெயின் அப்படின்றது எப்படின்னா என்னென்னா லைக் அந்த ரெண்டு லைக் ஒன்று கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா லைக் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இருக்கும். ஓகே, அந்த லைனுக்கு ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இருக்கும், அது ஹை ஸ்டேட்டே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பின்னையுமே நீங்கள் வந்து புல்அப் ட்ரான்சிஸ்டர் போட்டு நீங்கள் வந்து லைக் புல்அப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஒரு ஸ்டேட் ஸ்டெடியாக ஒரு ஸ்டேட் கொடுக்கணும் ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ லைக் ஒரு 4.7K எக்ஸ்டர்னல் புல்அப் வந்து நீங்கள் ஐ டு சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சர்க்கியூட்டில் நீங்கள் பார்த்து ஐ டு சி சர்க்கியூட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு புல்அப் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது நீங்கள் டேட்டா ஷீட் நீங்கள் பார்க்கணும், லைக் 2K போடுறதா, 4.7K போகிறதா, 3.3K போகிறதா அப்படின்றது டேட்டா ஷீட் பார்க்கணும். சில மைக்ரோ கண்ட்ரோல்ஸில் வந்து அவங்க ஜிபிஐயில் இன்டர்னல் புல்அப்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் இன்டர்னல் புல்அப்ஸ் யூஸ் பண்ணுறதா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ STM32லாம் இன்டர்னல் புல்அப்ஸே இருக்குது ஆக்சுவலாக. மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எனேபிள் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். புல்அப்ஸ் ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த புல்அப் ப்ரொசஸ்ஸை நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆக்சுவலாக, இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஹாஃப் டுப்ளக்ஸ் ஐ டு சி வந்து லைக் ஸ்பை வந்து ஃபுல் டுப்ளக்ஸு, இது வந்து ஹாஃப் டுப்ளக்ஸ் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து ஆர்பிட்ரேஷன் இருக்குது. ஆர்பிட்ரேஷன்றது எப்படின்னா மல்டிப்புள் மாஸ்டர் வந்து பஸ்ஸை வந்து கண்ட்ரோல் எடுக்காமல் லைக் அட் அ டைத்தில் ஒரு மாஸ்டருக்கு தான் அந்த பஸ் வந்து கண்ட்ரோல் போகும். ஸோ அதுக்குள்ளேயே அந்த அதை பிரிச்சுக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்ரேஷன் வந்து லைக் ஐ டு சியில் இருக்குது.
ஸோ கிளாக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் வந்து லைக் ஸ்லேவ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து என்ன பண்ணால் மாஸ்டர் வந்து அந்த கிளாக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகே, அந்த ஸ்லேவ்லேருந்து ரிப்ளை வர்றது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ அது அதுதான் கிளாக் ஸ்ட்ரெச்சிங் ஆக்சுவலாக. இன்னொன்று லோ ஸ்பீட் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக, ஐடிசியோட மேஜர் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஸோ ஐடிசி உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, ஐடிசி உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். பையும் ஐடிசி உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாலாஜி லைக் ஐடிசி அட்ரஸ் பிட், அட்ரஸ் பிட் கேன் சேஞ்ச் அட்ரஸ். நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் சாட்க்கு நான் வெயிட் பண்ணுறேன். லைக் அனிருத், தேங்க்யூ. மஞ்சுநாத், தேங்க்யூ. ஓகே, முகமத், தேங்க்யூ. அண்ட் ஸ்டன்னர் சோமஸ், தேங்க்யூ. அண்ட் பார்க்கர், தேங்க்யூ. ரித்திக், தேங்க்யூ. ஓகே, மணிரன் சோம், தேங்க்யூ. ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஈஎஸ்பி தேர்ட்டி டூ கம் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைக் வந்து லைக் வெப் சர்வர், ஸ்ட்ரீமிங் வெப் சர்வர் யூஸ் பண்ணலாம். லைக் ரொம்ப லோ காஸ்ட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் ப்ராஜெக்டே வந்து நீங்கள் வந்து லைக் 1000 ருபீஸ், 2000 ருபீஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இஎஸ் லைக் ரிமோட் கண்ட்ரோல் கார், இதெல்லாமே லைக் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. டேக் ஃபோட்டோஸ், கண்ட்ரோல் ரோபோட்ஸ், மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெட்லேயே அவைலபிள் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக, ஏஸ்பி தட் இருக்கம் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாட்டில் நீங்கள் போடலாம். லைக் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே, கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்டில் நீங்கள் போடலாம். நான் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு லைக் நம்ம செஷன் முடிச்சிடலாம் அன்றைக்கி. ஸோ அட்டன்ஸ் ஃபார்ம் வந்து லைக் மேலே பின் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது தான் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் இருக்குது, லைக் ஃபைன் 1 இன்டர்ன்ஷிப் இருக்குது. லைக் வந்து எம்ப்ராய்டர் சி ப்ரோக்ராமிங், ஓகே, பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணுறது எம்ப்ராய்டர் சி ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டர் சிஸ்டம் டிசைன் அண்ட் ஐஓடி, அதுலேருந்து ஒரு 4 ஆர்கிடெக்சர் கவர் பண்ணுறோம் நம்ம. 82 ஆர்கிடெக்சர், பிக் ஆர்கிடெக்சர், அப்புறம் ஆம் ஆர்கிடெக்சர், ஆம் 7 ஆர்கிடெக்சர் எல்லாமே, அப்புறம் நோட் எம்சியூ ஆர்கிடெக்சர். ஓகே, அது போக லைக் வந்து பிசிபி டிசைன் கோர்ஸ், 85 மைக்ரோ கண்ட்ரோல் எப்படி ஒரு போர்டு வந்து நீங்களே எப்படி டிசைன் பண்ணுற அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருக்கோம், 85 மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு. அதுக்கடுத்து லைக் வந்து நம்ம ஐஓடி மாஸ்டர் கிளாஸ், ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து மைக்ரோசாஃப்ட் அசியூர் பிளாட்ஃபார்ம், அமேசான் வெப் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம், அதுக்கடுத்து லைக் திங்க் ஸ்பீக் பிளாட்ஃபார்ம், இந்த மூணையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 100 டேஸ் கிட்ட கான்டென்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணுறது தான் என்ரோல் பண்ணிக்கலாம், 999 ருபீஸ் நீங்கள் என்ரோல் பண்ணுறது என்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. கம்யூனிட்டி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக, இதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி பற்றி தெரியலனா கம்யூனிட்டி பற்றி சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ரோல் ஆன உடனே கம்யூனிட்டியில் வந்துட்டு லைக் hub.warriorsway.in சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், வாரியர்ஸ்வேட கம்யூனிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து லைக் வீக்லி வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும், ஒன்லி ஃபார் த பெய்ட் கம்யூனிட்டி ஆக்சுவலாக. ஜூம் பிளாட்ஃபார்மில் இருக்கும், லைக் ஈவெண்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் இந்த வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அண்ட் செல் கோர்சஸ், இது வந்து ஆண்டர்பிரினர்ஸ் கார்னருக்காக ஆக்சுவலாக. இன்கேஸ் நீங்களே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் எல்லாமே போடுறோம் ஆக்சுவலாக. இது எல்லாமே பே பண்ணவங்களுக்கு, இன்டர்ன்ஷிப்பில் என்ரோல் பண்ணவங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆக்சுவலாக. ஓகே, எனி கோர்ஸ் நீங்கள் பேண்டக்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே தான். லைக் 590 ருபீஸ் இல்லை 499 ருபீஸ்க்கு இல்லை வந்து ஈவன் 999 கூட கோர்ஸ் இருந்து மொதல் நம்ம ஆக்சுவலாக சேல் பண்ணோம், 99 ருபீஸ்க்கு, 199 ருபீஸ்க்கெலாம். ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்களும் நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லைக் இதெல்லாம் ஜூம் பிளாட்ஃபார்மில் இருக்கும் ஆக்சுவலாக. டிசைன் அண்ட் எஃபிஜிஏ போர்ட்ஸ், ஸ்கிமாட்டிக் அண்ட் பிசிபி, இது வந்து கேடன்ஸில் ஆக்சுவலாக. எப்படி வந்து எஃபிஜிஏ போர்ட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு கிரியேட் அண்ட் மானிட்டைஸ் யூர் யூடியூப் சேனல், ஹவு டு கிரியேட் அ கம்யூனிட்டி விச் பேஸ் யூ மனி, ஓகே, ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஹவு டு கிரியேட் கூகுள் ஆட்ஸ், இதெல்லாமே அப்கமிங் ப்ரோக்ராம். பட் நீங்கள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இந்த பேஜ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட் ஆக்சுவலாக, லிங்க்டின் மாஸ்டரி, 3 ஹவர்ஸ் பிசிபி ஹாக்கத்தான் செஷனு, ஹவு டு கிரியேட் பேமெண்ட் கேட்வே, ஃபனல் பில்டிங்கு, ஹவு டு டிசைன் 851 போர்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் டைம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து லைஃப் டைம் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் ஒரு 3000 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மற்ற கண்ட்ரீஸில் எந்தும் மெம்பர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியில் வந்து அக்சஸ் பண்ணுங்கள். அக்சஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாலாஜி லைக் ஹவு லைஃப் டைம் ஹவ் அபவுட் லைஃப் டைம்னு கேட்குறேன். லைக்
மேபி நீங்கள் ஒரு ப்ராடக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேட்குறீங்களான்னு தெரியல ஆக்சுவலாக. லைக் நீங்கள் நோடிஎம்சியில் நீங்கள் நோடிஎம்சியூ சூஸ் பண்ணாமல் பட் ESP 32 மாடியூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எஸ்பெசிஃப் சிஸ்டம்ஸ் நீங்கள் சைட்டில் போனீங்க அப்படின்னா அந்த மாடியூல் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லைக் ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே நீங்கள் போர்டாக வாங்காமல் நீங்கள் மாடியூலை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க espressif.com போயிட்டு நீங்கள் நீங்கள் இன்கேஸ் ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நிறைய மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அந்த மாடியூல்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் மாடியூல்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரகடாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நிறைய நிறைய கம்பெனிஸ் வந்து லைக் அந்த மாடியூல்ஸ் மட்டுமே வாங்கி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாடியூல், ESP32 மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ரகடாக ஒய்ஃபை மாடல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் குவால்காம் மாடல்ஸ் தான் போய் ஆகணும் ஆக்சுவலாக. லைக் AR400 இருக்குது பட் அவங்க எல்லாமே பல்க் குவான்டிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வாங்க முடியும். குவால்காம் சிப்செட்ஸில், குவால்காம் சிப்செட்னாலும் சரி இல்லை ப்ராட்காம் சிப்செட்னாலும் சரி, அப்படி இல்லைனா மீடியா டெக்கில் நீங்கள் என்ன மீடியா டெக் ப்ராசஸஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் நீங்கள் நீங்களோ உங்கள் ஓன் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே சந்தோஷ்குமார், லைக் 30 டேஸ்க்கும் 10 டேஸ்க்கும் சேம் அட்டன்ஸ் லிங்க் தான். ஓகே பட் சாஃப்ட்வேர் வந்து பிரிச்சிடும், லைக் 10 டேஸ் இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் 30 டேஸும் அட்டன் பண்ணுறீங்க 10 டேஸும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சர்டிஃபிகேட் வரும், உங்களுக்கு 3 சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக வரும். ஓகே ஸோ 30 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் ஒரு சர்டிஃபிகேட் வரும், பிசிபி டிசைன் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருப்பீங்க 10 டேஸ் வாங்கியிருப்பீங்க, ப்ளஸ் IoTக்கு ஒரு 10 டேஸ். பட் 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் 25 டேஸ் அட்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே நீங்கள் சைட்டில் கிடைக்கும், நீங்கள் வந்து லைக் ஃபில் பண்ணுறப்போ வந்து லைக் நீங்கள் கரெக்டாக வந்து நேம் கொடுக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்டன்ஸ் ஃபார்மில் தான் ஃபெச் பண்ணணும், ரேண்டமாக ஃபெச் பண்ணணும் நீங்கள் என்றைக்கு. ஏன்னா அதனால் நீங்கள் வந்து 10 நாளில் 10 நாளுமே நீங்கள் கரெக்டாக நேம் கொடுத்துருங்க. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி, தேங்க்யூ. அண்ட் கனெக்ஷன்ஸ் மஞ்சுநாத் கோபால், நாட் இன் ஃபியூச்சர். மோகன்ராஜ் வந்து லைக் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் வேர் I2C இஸ் யூஸிங். ஓகே நான் எக்ஸாம்பிள் நான் தரேன் உங்களுக்கு மோகன்ராஜ், நான் உங்களுக்கு லைக் எங்களோட ப்ராடக்ட்லேருந்தே தரேன். லைக் மோஸ்ட்லி வந்து I2Cலாம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா லைக் வந்து மெமரிஸ் இருக்கும் ஆக்சுவலாக, I2C பேஸ்ட் மெமரிஸ் இருக்கும். ஓகே I2C பேஸ்டு RTC இருக்கும், நிறைய ICs வந்து வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து I2C பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆம் ப்ராஜெக்ட் ஓகே ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து லைக் வந்து அதெல்லாமே I2C தான், I2C பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே ஸோ இந்த ஆன்சர் வந்து யாருக்காக அப்படின்னா லைக் வந்து மோகன்ராஜ் தனசேகரனுக்காக ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீரியல் இப்ரம். ஓகே சீரியல் இப்ரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக, இது வந்து I2C டிவைஸ் ஆக்சுவலாக. ஓகே சீரியல் இப்ரம் உங்களுக்கு ரெண்டுலேயுமே இருக்கும், ஸ்பைலையும் இருக்கும் I2Cலையும் இருக்கும். ஓகே ஸோ அது எதுக்காக I2C அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லைன் இப்போ வந்து நீங்கள் வந்து லைன்ஸை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் லைன்ஸ் இருக்கும், ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் தான் வச்சிருப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, ஜிபிஓவும் யூஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து அடிஷனலாக ஸ்பைக் I2Cக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மெமரி வந்து ஒரு மெமரி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு RTC யூஸ் பண்ணுறீங்க, RTC யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் I2C டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் I2Cல நீங்கள் I2C டிவைஸாக பார்த்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா I2C பேஸ்ட் LCDயே இருக்குது ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் I2C LCD ரெண்டு லைனில் வந்து நீங்கள் LCD டிஸ்பிளே. ஓகே நார்மலாக LCDக்கு வந்து உங்களுக்கு 4 லைன் தேவைப்படும். ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ESP32 8 பின் இருக்க மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 பின் தான் இருக்கும், சும்மா சின்ன ஐசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி I2C பேஸ்ட் LCD டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 8 மொத்தமே பவருக்கும் கிரவுண்டுக்கும் 2 பின் போயிடும். ஓகே ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்பிளேக்கு தேவையான சஃபிஷியண்ட் பின்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த டைத்தில் நீங்கள் I2C பேஸ்ட் LCD டிஸ்பிளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. இந்த ஆன்சர் வந்து மோகன்ராஜ் தனசேகருக்கு. மணிகண்டிஷன் மைக்ரோ கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த ESP32 வந்து லைக் ஃபோட்டோவே இருக்குது ஆக்சுவலாக, ரிமோட் ஓவர் த ஏர் ப்ரோக்ராமிங்கே இருக்குது. ஓகே அதை ப்ரோக்ராம் பண்ணுறதை நீங்கள் ரிமோட்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் வந்து மணிகண்டன் சிவம்க்கு. ஓகே ஹவு கன் யூ ஷோ யூசிங் நோட் எம்சி ஹவு டு கெட் டெம்பரேச்சர் ரீடிங் அண்ட் சீன் க்ளவுட்.
பாலாஜி லைக் அது நம்ம நாலு செஷன் பார்க்கலாம். நாலு செஷன் வந்து நமக்கு அதான் நினைக்கிறேன். நோட் டிப்ஸ்யூ லைக் டெம்பரேச்சர் ரீடிங் வந்து கிளவுடில் பார்க்குறது. ஓகே, ப்ரோட்டோகால்ஸ் வந்து மாறாதுங்க ஆக்சுவலாக, டைம் டு டைம் மாறாது ஆக்சுவலாக. ஓகே, சேமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரியதர்ஷன். லைக் ஒன் டே வந்து வைவ் ஆஃப் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ மினிமம் 8 டேஸ் நீங்கள் அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் முகமது பகுருதீன். லைக் கண்டிப்பாக மைண்ட் செட் லெசன் நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சைன் ஆஃப். ஓகே.